எவர்கள் தங்களை மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் மாற்றுவான். இந்த சமூகத்துடைய நிலைமையை என்னை விட உங்கள் நீங்கள் அதிகமாக அறிந்தவர்கள். மஸ்ஜித் அக்ஸாவில் பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம் அனைவருக்கும் தெளிவாக தெரியக்கூடிய காரியங்கள் தான். ஒருபுறம் சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள், முஸ்லிம் சமூகத்திலே வாழக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் வாலிபர்களும் அல்லாஹுடைய இல்லத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு புறம் இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹுவை மறந்த நிலையிலும் இருக்கக்கூடிய சமூகத்தையும் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், பசித்தவன் உணவின் விரிப்பை நோக்கி எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என்னுடைய சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பல் அன்தும் யௌமைதின் கதீர், அந்த நாளில் உங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும்.